அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மனம் சொல்லுதில் நம்ம பார்க்க போகிற படம் பட்டாசு. பட்டாசு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். தனுஷ், ஸ்னேஹா இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து அடிமுறை அப்படின்னு சொல்கிற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதாவது தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து போர் யுக்தியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மறக்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் வந்து பிரிட்டிஷர்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறமா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அட்டாக் பண்ணுறதுக்கு, அதனால் அவங்களுக்கு அது மறந்துடணுன்ற மாதிரி அவங்க அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அது இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு கலையை மக்களுக்கு தெரியப்படுத்துறது தான் இந்த படத்தோடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. படத்தில் தனுஷ் அண்ட் ஸ்னேஹா பொறுத்த வரைக்கும் பயங்கர ஹார்ட் ஒர்க் தெரியுது, டெடிக்கேஷன் தெரியுது, டேலண்ட் தெரியுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் இந்த ஆர்ட்டை வந்து அவங்க வெளிக்காட்டுது. ஸோ படத்தில் வந்து ஒரு பரதநாட்டியம் இருக்குன்னா கரெக்டாக ஆடணும், கரெக்டாக வந்து அந்த ஸ்டெப்பை வந்து தெரிஞ்சு பண்ணணும். அறகுறையாக பண்ணோன்னா அந்த கலைக்கும் மரியாதை இல்லை, அதை நம்ம வெளியே சொல்கிறப்பவும் தப்பு தப்பாக சொல்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கலையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க தெரியுது. ஜென்ரலாகவே வந்து நம்மளுடைய ஒவ்வொரு ட்ரெடிஷனுக்கும் ஒரு பாரம்பரியமான ஒரு கலை இருக்கும், அதை நம்ம மோஸ்ட்லி மறந்துடுறோம். தமிழ் கலைகள் நிறையா இருக்குது, அதை நம்ம மறந்துடுறோம். அதை நம்ம வெளியே கொண்டு வரணுன்றதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் எனக்கு இந்த படம் தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசில் வந்து சிலம்பாட்டம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி இருக்கணும், டேர்ன் எப்படி இருக்கணும், எப்படி அடிக்கணும். அண்ட் இன்னொன்று வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டால் ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கும் போது தான் உங்களுக்கு பொறுமையே நீங்கள் கற்றுக்குவீங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் கூட ஒரு டைலாக் வரும், கோபத்தில் வார்த்தையை ஊற்றக்கூடாது, பொறுமையை ஊற்றக்கூடாது அப்படின்னு. அது ரொம்ப உண்மை. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து ஆராய்ஞ்சு பண்ணுறோம், ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறோம், பிரெயின் வேலை செய்யுதுன்றப்ப நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து யாரையும் அடிச்சிடுறதோ சண்டைக்கு போகிறதோ பண்ண மாட்டோம். ரொம்ப நிதானமாக தேவைப்படும் போது மாத்திரம் நம்ம அடி இருக்கும், ஆனால் அந்த அடி கரெக்டான அடியாக இருக்கும். ஸோ அது இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. படத்தில் வந்து தனுஷ் ஆல்மோஸ்ட் டியூவல் ரோல் தான். ஒரு கேரக்டர் வந்து ஒரு வயசான கேரக்டரும், இன்னொன்று வந்து ரொம்ப சின்ன பையனாகவும் இருக்கார். அந்த சின்ன பையன் கேரக்டர் வந்து ஸ்கூல் பையன் அளவுக்கு வந்து ரொம்ப யங்காக இருந்தார். அண்ட் படத்தில் இன்னொரு அப்ரிசியேஷன் வந்து டிரெக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும். ஏன்னா இப்படி ஒரு கதையை எடுத்து இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்துக்கு நம்மளுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு மார்ஷல் ஆர்ட்டை கொண்டாந்து கொடுக்கறதுக்கு முதல்ல வந்து டிரெக்டருக்கும் அதை அப்ரூவ் பண்ண ப்ரொடியூசருக்கும் நம்ம ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தாகணும். செகண்ட் ஹாஃப் படத்தில் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படம் வந்து திலீப் சுப்ராயனுடைய படம் அப்படின்னு சொல்லலாம், ஸ்டண்ட் மாஸ்டர். ஏன்னா ஸ்டண்ட்டோடைய கிளாரிட்டி, அந்த அக்யூரசி எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, முறைகள் வந்து கரெக்டாக எடுத்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த அது வந்து ஒரு வக்கரமாகவோ இல்லை அக்ரெசிவாகவோ தெரியல, ஒரு ஆர்ட்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் தான் அப்ரிஷியேட் பண்ணோம். ஸ்னேஹா பொறுத்த வரைக்கும் இது ஒரு கம்பேக்குன்னு சொல்லலாம். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் நடிக்கிறாங்க. அந்த கேரக்டரும் சரி, அவங்க பெர்ஃபார்மன்ஸும் சரி, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஹீரோவுக்கு ஈக்குவலாக வந்து அவங்களுடைய கேரக்டர் இருந்துச்சு, அது உண்மையிலே நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ கொடுக்கவும் மாட்டாங்க ஹீரோஸோடைய மூவிஸில், பட் இவங்களுக்கு ரோலும் சாலிடாக இருந்துச்சு, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டாகவும், எங்கேயாவது பொண்ணுங்க தனியாக போனால் இந்த கலை கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு தைரியம் இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு வேளை அவங்களுக்கு தெரியுமா அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஏன்னா இதுக்கு எதுவும் வெப்பன் தேவையில்லை, ஸ்பான்டேனிட்டி வேணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும், அண்ட் அந்த அக்யூரசி ஆஃப் ஸ்டெப்ஸ் வேணும், தைரியம் வேணும், மன வலிமை வேணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா எப்பேற்பட்டவங்களும் வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் தன்னை தற்காத்துக்க முடியுன்றத ஸ்னேஹாவுடைய கேரக்டரில் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. படத்தில் இன்னொரு பார்ட் வந்து ஃப்ரெண்டால் பிட்ரே ஆகிறது, அதாவது ஒரு ஃப்ரெண்டு காட்டி கொடுக்குறதோ இல்லை முதுகில் குத்துறதோ நம்பிக்கை துரோகம் பண்ணுறதாலேயோ தான் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, தோற்று போயிடுவாங்க. ஸோ தோற்கடிக்கப்படுவாங்க. நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கனாலே நிறையா ராஜாக்கள் வந்து பெரிய பலசாலி, பெரிய அறிவாளியாக இருப்பாங்க, ஆனால் எப்படி தோற்பாங்க, எப்படி அவங்களுடைய சரித்திரம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கூடவே இருந்து ஒருத்தன் குழிப்பறிச்சிருப்பான், ஒருத்தன் கூடவே வந்து நம்பிக்கை சொல்லி அவனை டக்குன்னு வந்து கழுத்தறுத்திருப்பான். ஸோ இந்த படத்துலேயும் வந்து அந்த ஒரு விஷயத்தை டச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியதுன்னா சைக்கலாஜிக்கலாக, என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் என்ன தான் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ஒரு லிமிட்டோடு இருந்துக்கிறது நல்லது. யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்பணுமோ, இல்லை நம்மளுடைய சீக்ரெட்ஸை போய் சொன்னோமோ, இல்லை அவங்க தான் எல்லாம் நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு கடைசி வரைக்கும் நம்ம அவங்க மேலே ப்ளேம் பண்ணோமோ,
நம்ம தான் வந்து லூசராக இருப்போம். ஸோ எப்பவுமே வந்து கீப் அ டிஸ்டன்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க உண்மையான எப்படிப்பட்டவங்க, அவங்க மேலே பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் திருத்த பாருங்கள். அவங்க திருந்தலையா விட்டுருங்க, புரிஞ்சுக்கோங்க. இல்லை திருந்தலைனாலும் அவங்க என் நன்மை என்ன ஒன்றும் பண்ண மாட்டான்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி கருத்துக்களும் படத்தில் ரொம்ப அழகாக வலியுறுத்தியிருந்தாங்க. அண்ட் படத்தில் அவங்க சொல்கிற ஒரு முக்கிய கருத்து என்னென்னா, இந்த அடிமுறை அப்படின்னு சொல்லப்படுற இந்த பாரம்பரியமான ஒரு தற்காப்பு கலை அழிஞ்சிக்கிட்டு வர இந்த காலகட்டத்தில் அதை ஒரு ஸ்போர்ட்ஸாக ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் அதை அப்ரூவ் பண்ணாங்கன்னா அதை நிறைய பேர் கற்றுக்குவாங்க. அதனால் அது வந்து இன்னும் வளரும், இன்னும் ஃப்ளரிஷ் ஆகும் நாடு முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் கூட அது வந்து தெரிய வரும். ஸோ தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியமான விளையாட்டு முறை வெளியே வரும் அப்படின்றது தான் இந்த படத்தில் வந்து முக்கியமாக காமிச்சிருக்காங்க. நான் அடிஷ்னலாக இன்னொரு பாயிண்ட்டும் அதில் ஆட் ஆன் பண்ணுறேன். என்னென்னா, கவர்மெண்ட் வந்து இந்த படத்துக்கே ஏதாவது ஒரு வரி சலுகை கொடுக்கணுன்றது தான் வந்து என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்கள், இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை வெளியே கொண்டு வரதும், அதை வந்து ஒரு எம்ஃபசைஸ் பண்ணுறதும், வெளி மாநிலத்தவங்களோ வெளிநாட்டுக்காரங்களோ பார்க்கும்போது ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கும் வந்து டெஃபினட்டாக இப்படிப்பட்ட படங்கள் வரணும் மேற்கொண்டு. ஸோ அதை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, என்கரேஜ் பண்ணுற மாதிரி வந்து கவர்மெண்ட் டெஃபினட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணலாம். இந்த படத்தில் வந்து என்னென்னா, இந்தியன் வந்தப்போ வர்மக்கலைனா என்ன அப்படின்றது வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏழாம் அறிவு வரப்போ நோக்கு வர்மம்னா என்ன அப்படின்னு வெளியே வந்துச்சு. ஸோ இந்த படம் வெளியே வரும்போது இந்த அடிமுறை அப்படின்றது என்ன, அது எப்படி இருந்துச்சு, எப்படி தோன்றுச்சு, எப்படி வந்து மிஸ் ஆச்சு, எப்படி மேற்கொண்டு குழந்தைகள் கற்றுக்கலாம், அது எப்படி அவங்களுக்கு பர்சனலாக யூஸ் ஆகுன்றதை ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்கனால டெஃபினட்டாக இந்த படம் வந்து இளைஞர்கள் பார்க்கணும். அண்ட் தனுஷ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப க்ளீன் ஸ்டெப்ஸ், அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளீன் ஸ்டெப்ஸாக இருந்துச்சு. மியூசிக் வந்து மிகப்பெரிய ஒரு பலம் படத்துக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பாடல்கள் ஓகே. அண்ட் ஹீரோயின் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் ஷீஸ் ஓகே. கூட வந்து காமெடியனாக ஒருத்தர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு, அவரும் வந்து அவருடைய பங்குக்கு நல்லாவே பண்ணியிருந்தார். படத்தில் வந்து அகெயின் ஹெவி ஸ்டார் காஸ்ட் இருந்தாங்க. எல்லாரும் நாசர் ஆகட்டும், வில்லன் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தார். ரொம்ப ஒரு அந்த வில்லனுக்கே உரிய அந்த இரிட்டேஷனோட நடிச்சிருந்தார். வில்லனுடைய சன்னா நடித்தவரும் நல்லா நடிச்சிருந்தார். கடைசியில் வந்து அவர் வாக் அவுட் பண்ணுற மாதிரி காமிச்சது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுடைய அந்த எத்திக்ஸை காட்டினது உண்மையிலே வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ ஓவரால் பட்டாசு நல்லா வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம். பொங்கலுக்கு நல்ல கூட்டம் வந்துச்சு. தனுஷோட ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் வந்து இந்த படத்துலேருந்து கற்றுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் விஷயங்கள் இருந்தது நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம்.